அலைக்கும் நான் தான் உங்கள் ஹையர் ஆன்சல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேன்கேக் மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம மூணு கிட்ஸுக்கு பொழிச்சா மூணு விதமான பேன்கேக் செய்ய போகிறோம். வெரைட்டி வெரைட்டியாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மைதா, கொக்கோ பவுடர், ஜீனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், சுகர் பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சடு நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பால், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் பிடிச்ச சாக்லேட் பண்ணிக்க எடுத்துக்கோங்க. முதல்ல மைதா மாவு கொட்டிக்கலாம், கொக்கோ பவுடர், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, ட்ரையா உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா அடிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பேட்டர் வந்து இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பேன்கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர் ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸா வரும். இப்போ வந்து திருப்பி போடுங்க. அது மேல பேட்டர் நம்ம இந்த பேட்டரை வந்து நட்ஸ் மேல ஊத்துறோம்னா திருப்பி போட்டா கொட்டிடும், தீஞ்சு போயிடும் நட்ஸ். அதனால வந்து நம்ம இப்படி ஊத்திக்கிறோம். அடுத்ததான் நம்ம செய்ய போறது சாக்லேட் பேன்கேக். இந்த மாதிரி உங்க கிட்ஸுக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க, செம்மையா இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.